வாழ்க வளமுடன். சிவசக்தி ஜோதிட ஆன்மீக மையத்திலிருந்து உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வருகின்ற 1ஆம் தேதி குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். புத பகவானை ராசிநாதனாக கொண்ட கன்னிராசி அன்பர்களே, வணக்கம். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடையும் குரு பகவான் தனது சிறப்பு பார்வைகளால் உங்கள் ராசியையும் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தையும் 5ஆம் இடமான பூர்வீக ஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். 9ஆம் இடத்திற்கு வரும் குரு பகவானால் நல்ல பாக்கியங்களை பெற இருக்கிறீர்கள். தந்தை வழி அனுகூலம் உண்டு. நேர்த்தி கடன்களை முடிப்பீர்கள். வெளிநாட்டு யோகங்கள் உண்டாகும். மேற்படிப்பு படிக்க நினைக்கும் அன்பர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்துள்ளது. உங்கள் ராசியை குரு பகவான் பார்வையிடுவதால் உங்கள் நடை உடை பாவனைகளில் ஒரு தெளிவு பிறக்கும். ஒரு லட்சியத்துடன் செயல்படுவீர்கள். 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் சிறு தூர பிரயாணங்கள் மூலம் நன்மை கிடைக்கும். தகவல் தொடர்புகள் நன்மை அளிக்கும். முயற்சி ஸ்தானம் என்பதால் மன தைரியம் உண்டாகும். மேலும் இளைய சகோதர வழியில் அனுகூலங்கள் உண்டாகும். 5ஆம் இடமான பூர்வீக புத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் நீங்கி பூர்வீக சொத்துக்களை பெறும் யோகம் இந்த வருடம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டாகும். பரிகாரமாக அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை வாங்கி பெருமாளுக்கு சாட்சி வழிபட்டு வர உங்களுக்கு உள்ள சிறு சிறு தொல்லைகள் நீங்கி நன்மை ஏற்படும். மேலும் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வதும் குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபடுவதும் மேன்மையான நற்பலன்களை குரு பகவான் வாரி வழங்குவார் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. கன்னிராசி அன்பர்களே, இவை யாவும் பொது பலன்களே. தற்சமயம் உங்கள் ராசிக்கு நடைபெற்று கொண்டிருக்கும் புத்தி தசை போன்ற காலங்களின் அமைப்பிற்கு ஏற்ப பரிகாரங்களும் பலன்களும் மாறுபடும். வாழ்க வளமுடன்.